ஐயா அது வந்து டேய் என்னல வந்து போய் சொல்லுலே ஐயா ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் தேவையா முடியாதுங்களே ஐயா ஜெய் ஆஞ்சனேயா இப்படி ஒரு பெரிய பந்தயக்காரன் வந்து இவ்வளவு பெரிய பணத்தை எப்ப கேப்பானு காத்திருந்தோம்லே நீ கேட்ட மாதிரியே நான் உனக்கு 2 லட்சம் தரேன் ரொம்ப நன்றிங்கய்யா நிறுத்து இப்பவே ஏன் அவசரப்படுற ஏன்யா போட்டில ஜெயிச்சி என்கிட்ட 2 லட்சம் வாங்கிட்டு போம்போது நன்றி சொல்லு ஐயா பந்தயம் என்னங்க ஐயா मूगि और ஒரு 50 டீப் லைட்ட கட்சி சாப்பிட சொல்லுவோமா? சவுத்து போய் கொன்னியே போடுவேன். பெருசா சொல்லுடா. பெருசா பெருசா பந்தியம் சொல்லு. என்ன சொல்ல போறான் தெரியலையே. ஐயா, கண்ணாடி கூண்டுக்குள்ள ஒரு 1000 பாம்பு விட்டு இவங்கள உள்ள இருக்க சொல்லுவோமா? ஏம்மா? ஏல இன்னலே சொல்ற. அதெல்லாம் வேணாம்ல. அதெல்லாம் சர்க்கஸ் காரன் செய்றது. நம்ம ஊர் பேல செய்யற மாதிரி சொல்லு. இன்னும் பெருசா பெருசா யோசி. இன்னும் பெருசாவா? அப்ப இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் சிறுசா? சாபாஷ், சரியான போட்டி. என்னதுங்கயா? தம்பி, இது சாதாரண விளையாட்டே அல்ல. அந்த காலத்துல இது புகழ் பெற்ற வீரமிக்க விளையாட்டு. ஒவ்வொரு கிராமத்திலயும் இது நடக்கும். இப்போ காலப்போக்குல அழிஞ்சு போச்சு. ஆனாலும் நம்ம பாரம்பரியமிக்க விளையாட்டு மறந்துடப்படாத பத்தியா? அதான். நான் என்னங்கயா பண்ணனும்? சைக்கிள் ஓட்டும் போட்டி. சைக்கிள் ஓட்டுற போட்டியா? என்னங்கய்யா இதுவாயா வீர விளையாட்டு? இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான சைக்கிள் ஓட்டும் போட்டியே அல்ல. அப்புறம்யா? 5 நாளைக்கு தூங்காம ராப்பகலா தொடர்ந்து சைக்கிள் ஓட்டணும். ஒண்ணல முடியுமா? மீனாட்சி, இன்னும் 8 நாளுதே, கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்க. ஆம்பளையா சொந்த உடப்புல இவன் மட்டும் தாலி கொடி வாங்கி தரல. இவன் கட்டின தாலி கழட்டி அவன் மூச்சிலே விட்டேறி. சரியா பாத்தா? டேய், என்னடா இவங்க என்னமோ பேசிட்டு இருக்காங்க, நீ சும்மா இருக்க? ஏய் வேட்டையா, உன்கிட்ட தான் சொல்றேன். சொல்றாங்க நான் அவனே அமைதியா இருக்கா, நீ என்ன பேசிட்டு இருக்க? அஞ்சு நாளைக்கு தூங்காம ராப்பகலா தொடர்ந்து சைக்கிள் ஓட்டணும். ஜெயிச்சிட்டேனா நீ கேட்டபடி நான் உனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருவேன். மீனாட்சி அத்தா, கவலைப்படாதா, நாம தான் செய்வோம். ஆ, என் பாட்டி, என் அம்மா, என் பொண்டாட்டி, ஒரு மனுஷனுக்கு பக்க பலமா துணையா இருக்க வேண்டிய 3 பேருமே என்ன எதிர்த்து நிக்கிறீங்களா? பிடிச்சிருக்கு. இதுவும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. இப்போ சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. சொந்த உழைப்புல வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு ஊரே பாராட்டுற விதத்துல சம்பாரிச்சு குறிச்ச தேதியில குறிச்ச நேரத்துல தாலி கொடிய வாங்கிட்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நான் நிக்கல. நான் உனக்கு பேரனும் இல்ல, இவங்களுக்கு மகனும் இல்ல, உனக்கு புருஷனும் இல்லடி.
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு. கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. சும்மா இரு. தேங்க்ஸ் அத்தை. Thank you.